இன்றைக்கி நம்ம சோழர்களின் தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம்னா பிற்கால பாண்டியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பிற்கால பாண்டியர்கள் வந்து சோழ வம்சத்துக்கு அப்புறம் வந்திருப்பாங்க. நான் முன்னாடியே உங்களை சொல்லியிருந்தேன், பாண்டியர்கள் சோழ தேசத்துக்கு மேலே படையெடுப்புக்கு அப்புறம் சோழர்களும் சரி பல்லவர்கள் வந்து ஒரு குறுநில மன்னர்களாக இருந்திருப்பாங்க சோழர் காலத்தில். அவங்களும் சரி, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில, அவங்கள பற்றி எந்த தகவலும் நமக்கு கிடைக்கல. பிற்கால பாண்டியர்கள் ஆட்சிக்கு வராங்க. இந்த பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க எங்கேருந்து எப்படி தோற்றம், அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ பாண்டியர்களின் தோற்றம் பார்த்திங்கன்னா, அதாவது சங்க காலங்களில் என்ன சொல்லப்படுதுன்னா மூவேந்தர்கள் ஒருவர் அப்படிங்கிறது. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மூணு பேர் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து மூவேந்தர்களில் ஒருவர் பாண்டியர்கள்னு சொல்லப்படுது. அப்புறம் அசோகருடைய கல்வெட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, சக்கரவர்த்தி அசோகர் அவருடைய கல்வெட்டுகளில் பாண்டிய தேசத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றும் சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முத்து குளித்தல், அதாவது கடலில் முத்து குளிக்க போவாங்க, போய் முத்து எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அது ரொம்ப பாண்டியர்கள் காலத்தில் ரொம்ப விசேஷமாக செயல்பட்டுருக்கு. இதில் கொர்க்கை அப்படிங்கக்கூடிய இடத்துல அந்த சங்க காலம் தொட்டே இதை வந்து அவங்க செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து கொர்க்கைங்கிற கன்னியாகுமரி அந்த நகரத்துலேருந்து மாறி மதுரைக்கு வந்து இடம்பெயர்ந்துருக்கிறாங்க. கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா மதுரையை வந்து மடிரை அப்படிங்கிற வார்த்தையில் குறிப்பிடுறாங்க. இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா மதுரை ஊரை வந்து கூடல் அப்படிங்கிற சொல்லாடலில் குறிப்பிடுறாங்க. அப்புறம் இவங்களுடைய ஆட்சி பகுதி, ஒரு ராஜ்யம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ஆட்சி பகுதி நமக்கு தெரியும் எப்போவுமே. இப்போ இவங்களுடைய ஆட்சி பகுதி எல்லை பரப்பு எவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டை வழியாக ஓடும் ஒரு வெள்ளாறு அப்படிங்கிற ஒரு நதி, அந்த நதிக்கு வடக்கு திசை எல்லையாகவும், அப்புறம் இந்திய பெருங்கடல் அதாவது கன்னியாகுமரி கீழே இருக்கு பார்த்திங்களா தென் எல்லையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு எல்லையாகவும், வங்காள வரிகுடா அதாவது பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது வந்து கிழக்கு எல்லையாகவும் அமைஞ்சிருந்தது. அப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாடில் வந்து முக்கால்வாசி அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதேமாதிரி சேர நாடுகளில் பாதியை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா இலங்கையும் அவங்க பிடிச்சிருப்பாங்க. இப்போ எங்களுடைய ஆட்சி பகுதியெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம வந்து அவங்களுடைய ஃபேஸஸ் எந்த மாதிரி காலகட்டங்கள்லேருந்து எந்த மாதிரி காலகட்டங்கள் வரையும் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா 6th செஞ்சுரியிலேருந்து 10th செஞ்சுரி வரை இருந்திருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸுங்கிறது பல்லவர்கள் காலகட்டத்திலேயே, பல்லவர்களும் இருந்திருப்பாங்க, அந்த காலகட்டங்கள்லேயே பார்த்திங்கன்னா பாண்டியர்களும் இருந்திருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் ஃபேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சோழர்கள் இன்ஃப்ளூயன்ஸில் பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க, ஆனால் ஒரு குறுநில மன்னர்கள் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேஸு என்னென்னா 13th to 14th செஞ்சுரி. இந்த ஃபேஸில் அவங்க வந்து மறுபடியும் ரிவைவ் ஆகி சோழர்களை வீழ்த்தி அவங்க பெரிய லெவலில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ முதல் ஃபேஸ் வந்து பாண்டியர்கள் வந்து பல்லவர்கள் காலகட்டத்திலே இருந்திருப்பாங்க. அந்த முதல் ஃபேஸே அவங்க வந்து ரிவைவ் தான் ஆகியிருப்பாங்க, மறுமலர்ச்சி ஆகியிருப்பாங்க. எப்படி ஆகியிருப்பாங்கன்னா, இவங்களுக்கு முந்தைய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா கலைப்பிரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கலைப்பிரர்கள் அவங்க வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து அவங்க பாண்டியர்கள் அவங்களுடைய பகுதியை கைப்பற்றி, அதுலேயும் முக்கியமாக எந்த அரசன் சொல்லி பார்த்திங்கன்னா கடுங்கோன் அப்படிங்கிற அரசன் வந்து கலைப்பிரர்கள் அவங்கள்ட்டேருந்து அவங்க ஆட்சியை கைப்பற்றி அதுக்கப்புறம் பாண்டிய ஆட்சியை வந்து மறுமலர்ச்சி செய்வதற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சார். அதுக்கப்புறம் முக்கியமான அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேந்தன் அப்படிங்கிறவர். சேந்தன் வந்து என்னென்னா போர் புரிவதில் சிறந்தவராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வானவன் அப்படிங்கிற பட்டம் வந்திருக்கு. வானவன்கிற பட்டம் வந்து எப்படி வந்ததுன்னா, அவர் வந்து சேர தேச மன்னர்களை தோற்கடித்ததன் மூலம் அவருக்கு வானவன் அப்படிங்கிற பட்டம் வந்து செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிகேசரி மாறவர்மன், இவர் வந்து ஒரு முக்கியமான அரசர். இந்த அரசர் வந்து தொடக்க கால பாண்டிய அரசர்களே சிறந்தவராக விளங்கியவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சைவ மதத்திற்கு மாறியிருப்பார். இவர் முதல் வந்து சமண மதத்தில் இருப்பார். சமணம் அப்படின்னா ஜெயினிசம், சமண மதத்தில் வழிபட்டு அது பின்தொடர்ந்து இருப்பார். அதுலேருந்து அவர் வந்து சைவ மதத்துக்கு மாறுறாரு. எப்படி சைவ மதத்துக்கு மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறவர் வந்து அவரை வந்து சைவ மதத்திற்கு திருப்பி கூட்டு வந்திருப்பார், மாற்றிருப்பார். எப்படி மாற்றிருக்காரு, திருஞான சம்பந்தர் யார், திருஞான சம்பந்தர் வந்து அப்பர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர் அப்படின்னு நாயன்மார்கள் நம்ம சொல்கிறோம்ல, அந்த நாயன்மார்களில் முக்கியமானவர் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் வந்து அவரின் அறிவுரையின் பேரில், அவரின் வழிகாட்டுதலின் பேரில் அரிகேசரி மாறவர்மன் வந்து சைவ மதத்திற்கு மாறியிருப்பார். அப்புறம் அரிகேசரி மாறவர்மனுடைய சமகாலத்தில் இருந்த அரசர்கள் யாருன்னு நமக்கு தெரியணும். பல்லவ அரசன், சமகாலத்தில் பல்லவ அரசன் அரிகேசரி மாறவர்மன் இருந்த டயத்தில் சமகால பல்லவ அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர். அப்புறம் அவரை தொடர்ந்து அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன். இவங்க ரெண்டு பேருமே அரிகேசரி மாறவர்மனுக்கு சமகாலத்தில் இருந்த முக்கியமான அரசர்கள், பல்லவ அரசர்கள். இவங்க வந்து தென் தமிழகத்தை ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, பல்லவர்கள் வந்து வட தமிழகத்தில் முக்கியமாக ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அதுக்கப்புறம் அரிகேசரியை தொடர்ந்து கோச்சடையான் ரணதீரன் அப்படிங்கிறவரும், அவரை தொடர்ந்து மாறவர்ம ராஜசிம்மன் அப்படிங்கிறவரும் ஆட்சி பண்ணாங்க.
அதுக்கடுத்து ஒரு முக்கியமான அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜதீல பரந்தக நெடுஞ்சனையான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான அரசர். அவரை வந்து முதலாம் வர்குணன் அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறாங்க. அவர் வந்து எதுக்கு முக்கியமான அரசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேள்வி நிலக்குடையை வந்து கொடுத்துருக்காரு. வேள்வி குடை அப்படிங்கிற நிலக்குடையை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. யாருக்கு கொடுத்துருப்பாருன்னா பிராமணர்களுக்கு கொடுத்துருப்பாரு. அப்புறம் அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல விஷ்ணு கோவில்கள், அதை தொடர்ந்து நிறைய பல விஷ்ணு கோயில்களை கட்டியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், பாண்டியர்கள் வந்து சைவத்தையும் ஆதரிச்சிருப்பாங்க, வைணவத்தையும் ஆதரிச்சிருப்பாங்க. அப்புறம் இவர் வந்து பாண்டிய அரசை பாண்டிய அரசரை வந்து தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகள்லாம் பாண்டிய அரசுக்கு உட்படுத்தி அதை விரிவுபடுத்துறதுக்கு முக்கியமாக பங்காற்றியவர் யார், முதலாம் வர்குணன் அப்படி இல்லாட்டி ஜதீல பரந்தக நெடுஞ்சிரையான் அப்படிங்கிற பெயர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமார ஸ்ரீவல்லபர் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வர்றாரு. இவர் வந்து இலங்கையின் மீது படையெடுத்து இலங்கையை வெற்றி கொள்கிறாரு. ஆனால் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன்கிட்ட தோற்று போயிடுவார். அப்புறம் அடுத்ததாக ஆட்சிக்கு வந்த இரண்டாம் வர்குணன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபனை தொடர்ந்து இரண்டாம் வர்குணன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் வந்து திருப்புரம்பியம் போரில் வந்து அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்படுகிறார். அபராஜித பல்லவன் அப்படிங்கிறவர் யார், பல்லவ அரசன் தான் இருக்கக்கூடியவர். இந்த திருப்புரம்பியம் போர் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள், சோழர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் மூணு பேருமே இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய போர். பல்லவர்கள்லேருந்து அபராஜித பல்லவனும், சோழர்கள்லேருந்து ஆதித்ய சோழனும், அதுக்கப்புறம் பாண்டியர்கள்லேருந்து இரண்டாம் வர்குணன், இவங்க மூணு பேருமே சண்டையிட்ட போரில் தான் சோழர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி சோழர்கள் அவங்க நாட்டை நிறுவியிருப்பாங்க. பாண்டியர்கள் வந்து தோற்று போனதுனால அவங்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சிருக்கும். இது வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு டவுன்ஃபால், முதல் ஃபேஸில். அதாவது கலைப்பிரர்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க, கலைப்பிரர்களை தோக்கடித்து அவங்க மறுமலர்ச்சியாகி முதல் ஆட்சிக்கு வராங்க. அந்த ஆட்சி காலகட்டத்தில் இது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ். மறுபடியும் சோழர்களால் வீழ்த்தப்படுற வரைக்கும் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ சோழ காலத்தில் வீழ்த்தப்பட்டுருவாங்க. வீழ்த்தப்பட்டாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக அவங்க போக மாட்டாங்க. அவங்க ஒரு குறுநில மண்டலாக, ஒரு சிறு பகுதிகளை மட்டும் ஆட்சி செய்பவர்களாக இருப்பாங்க. சோழர்களுடைய ஆதிக்கம் தான் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இவர் பின்னாடி வந்த அரசர்கள் யாராலையுமே, அதாவது முதலாம் பரந்தகன் சோழன் அவனுக்கு ஈடு கொடுக்க முடியல. அவனோட கடைசியாக ராஜசிம்மன் அப்படிங்கிற இரண்டாம் ராஜசிம்மன்கிற ஒரு அரசர், பாண்டிய அரசர் வந்து 920 பார்த்தீங்கன்னா நாட்டை விட்டே ஓடிடுவார் தப்பிச்சு. இப்போ சோழர்கள் ஆதிக்கம் வந்துருச்சு. இப்போ பாண்டியர்கள் வந்து குறுநில மன்னர்களாகவும் சிறுநிலப்பகுதியை ஆட்சி புரியவர்களாகவும் சுருங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் பாண்டியர்களுடைய எழுச்சி வருது. மீண்டும் பாண்டியர்கள் வந்து மறுமலர்ச்சி பெறுறாங்க. எப்படின்னா அது ஒரு செகண்ட் ஃபேஸு அப்படிங்கிறது. இரண்டாம் ராஜராஜ சோழன் வந்து போரிட்ட ஸ்ரீ வல்லப பாண்டியன் தன் மகனையே பறி கொடுத்துருவார் அந்த போரில். அதுக்கப்புறம் அதற்கு பின் அஞ்சு பாண்டிய குறுநில மன்னர்கள் முதலாம் குலத்தோங்கனோட போர் போகிறாங்க. முதலாம் குலத்தோங்க சோழனுடைய போரில் இவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருவாங்க, அந்த அஞ்சு பாண்டிய குறுநில மன்னர்களும். அதுக்கப்புறம் 1190 பார்த்தீங்கன்னா சடையவர்ம ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிற முதலாம் குலத்தோங்கன் குடச அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் முடிசூட்டி கொள்கிறார் மதுரையில். இந்த நிகழ்வின் நினைவாக என்ன பண்ணுறாங்கன்னா சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு ஒரு இடத்த இறையிலாக பிராமணர்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன நடக்குது, 1190 சடையவர்ம ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிறவர் முதலாம் குலத்தோங்கனின் மேலதிகாரத்துக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு முடிசூட்டி கொள்கிறார். அந்த முடிசூட்டு நினைவாக சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஒரு நிலங்களை இறையிலாக யாருக்கு கொடுக்குறாங்க, பிராமணர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் சிறு காலகட்டத்திலேயே சோழர்கள் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க வீழ்ச்சி அடைய ஆரம்பித்ததுக்கப்புறம் மதுரையை தலைநகரமாக கொண்டு பாண்டியர்கள் வந்து செல்வாக்கு மிக்க அரசர்கள், அரசு மரபினராக மாறுறாங்க. இதை வந்து யார் குறிப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா வெனிசிய பயணி, அதாவது இத்தாலியிலேருந்து வந்த பயணி மார்கோ போலோ அப்படிங்கிறவர் வந்து மதுரை நகரத்துக்கு வராரு. அதில் முக்கியமாக காயல் பட்டினம் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்குது, அந்த காயல் நகரத்துக்கு வராரு. அங்கே வந்து அங்கே புகழ்பெற்ற வணிகம்லாம் நடக்குது. அந்த வணிகத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து இதை குறிப்பிடுறாரு. இந்த மாதிரி பாண்டியர்கள் மறுமலர்ச்சி ஆனாங்க, சோழர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறம் பாண்டியர்கள் வந்து இவ்வளோ செல்வ செழிப்பாக ஆட்சி புரிகிறாங்க, வணிகம் இந்த மாதிரி இருந்ததுங்கிற குறிப்புகள்லாம் மார்கோ போலோ மூலம் நமக்கு தெரிய வருது. என்ன சொல்கிறாரு முக்கியமானதுனா, காயல் முழுவதும் அரபிய சீன கப்பல்கள் நிறைந்ததாகவும் காயல் நகரம் சிறந்த வணிக மையமாகவும் விளங்கியதாக அவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து இப்போ மறுமலர்ச்சி ஆனதுக்கப்புறம் முக்கியமான அரசர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர் மிக முக்கியமான அரசர். இவர் காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1251 1268 இந்த ஆண்டு காலம் வந்து ஒரு 16-17 ஆண்டு காலம் வந்து ஆட்சி புரிகிறாரு. இவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுவதையும் அவர் ஆட்சிக்கு கொண்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் அவருடைய ஆட்சியை அதிகாரத்தை செலுத்தி அவங்களையும் கப்பம் கட்ட வைக்கிறார். அதாவது மைசூர் பகுதியை ஆண்ட ஹோசேரர்கள், அதுக்கப்புறம் சேரர்கள், மால்வா பகுதின்னு ஒரு இருக்குது. மால்வா வந்து போஜ அரசன், வீர சோமேஸ்வரன் என்கிற அரசன் வந்து ஆட்சி புரிஞ்சிட்ருப்பான்.
அவங்களையும் தோக்கடிக்கிறது. அதுக்கப்புறம் சேந்தமங்கலம், கடலூர், சேலம் இந்த மாதிரி போன்ற நகரங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையும் அடக்கப்பட்டு அவங்கள்ட்ட கப்பமும் வசூலிச்சிருக்காரு. முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன்கிறவர். அப்புறம் காஞ்சிபுரத்தில் அங்கே இருக்க அரசனை கொண்டு இவருடைய சகோதரனை, அதாவது காஞ்சிபுர அரசனுடைய சகோதரனையே ஆட்சியில் அமர்த்துவார். அவரை மட்டும் தனியாக ஆட்சியில் அமர்த்தாமல் அவருடைய சொந்தங்களான சகோதரர்களான சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் ஆகிய இருவரோட சேர்ந்து நீ ஆட்சி புரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கி ஆட்சி புரிய வைப்பார். அப்போது முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன் காலகட்டத்தில் என்ன ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழகம் முழுவதும், முக்கியமான நகரங்கள் முழுவதும் எல்லாமே அவங்களுடைய ஆட்சியின் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. யாருக்கு? முதலாம் சடையவர்மன் காலகட்டத்தில். அவரை தொடர்ந்து மாரவர்ம குலசேகரன் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வர்றாரு. இவர் வந்து ஒரு 40 ஆண்டு காலம் ஆட்சி புரிகிறார். இவர் ஒரு நிலையான ஆட்சி கொடுத்தாரு. மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணாதான். வேளாண்மை தலை தோங்கியது. இந்த 40 ஆண்டு கால ஆட்சி வந்து சிறப்பு மிக்க ஆட்சியாக அமைந்தது. யாருக்கு அப்புறம்? சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் வந்தால் மாரவர்ம குலசேகரனுடைய ஆட்சி. இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மூத்தவர் பேர் வந்து சுந்தரபாண்டியன், இளையவர் பேர் வந்து வீரபாண்டியன். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா 1302 வந்து பார்த்தீங்கன்னா இளைய மகன் வீரபாண்டியனுக்கு இளவரசராக பட்டம் சூட்டிடுவாங்க. மூத்த மகன் சுந்தரபாண்டியனுக்கு பட்டம் சூட்டாமல் மாரவர்ம குலசேகரன் என்ன பண்ணிடுறாரு? இளையவரான வீரபாண்டியனுக்கு பட்டம் சூட்டிடுறாரு. இந்த இளையவருக்கு ஏன் சூட்டுறாருன்னா, இளையவர் வந்து மூத்தவரோட ரொம்ப திறமை மிக்கவராக இருக்கிறதா அவர் கருதுறாரு. ரொம்ப புத்திசாலி, திறமை வாய்ந்தவன்கிறதுனால வீரபாண்டியனுக்கு வந்து வீரபாண்டியனுக்கு வந்து பட்டம் சூட்டப்படுது. மூத்த மகன் வந்து ரொம்ப ஆத்திரம் அடைகிறான். எப்படி நீ வந்து இப்படி பட்டம் சூட்ட முடியும்? மூத்தவனை விட்டுட்டு மூத்தவனுக்கு பட்டம் சூட்டுறதுதான் நம்மளுடைய மரபு, அதை விட்டு நீங்கள் இளையவனுக்கு பட்டம் சூட்டலாங்கிற பிரச்சனை வெடிக்குது. அந்த பிரச்சனையில் என்ன பண்ணிடுறாரு? கோவத்தில் மூத்த மகன் சுந்தரபாண்டியன் அவருடைய அப்பாவையே மாரவர்ம குலசேகரனையே கொலை செஞ்சிடுறாரு. கொலை செஞ்சுட்டு ஆட்சியை இவர் கையில் எடுத்துக்கிறாரு. இப்போ சுந்தரபாண்டியன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு எதிராக வீரபாண்டியன் இளையவர், அதாவது அவருடைய சகோதரர் இளைய சகோதரர் வீரபாண்டியன் வந்து சுந்தரபாண்டியனுக்கு எதிராக உள்நாட்டில் கலவரம் வருது. அந்த உள்நாட்டு போரில் வந்து வீரபாண்டியன் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிடுறாரு. இப்போ சுந்தரபாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆட்சியை இழந்தாச்சு, அப்பாவை கொண்டுட்டோம், ஆட்சியை வந்துட்டோம், அவர்கிட்ட கையில் ஆட்சி இல்லை, தம்பி கையில் போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கப்போ அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற டெல்லியை ஆண்ட டெல்லி சுல்தானியர்கள் கில்ஜி வம்சத்தை சேர்ந்த அலாவுதீன் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய படைத்தளபதி, ஒரு படைத்தளபதியான மாலிக் கஃபூரை வச்சு தென்னகத்தை நோக்கி படையெடுக்க அனுப்பியிருப்பார். தென்னகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துவாரசமுத்திரம், அதுக்கப்புறம் கக்காத்தியர்கள் வாரங்கள், அந்த கக்காத்தியர்கள் ஆண்ட வாரங்கள், அப்புறம் தேவகிரி போன்ற நாடுகள்லாம் கைப்பற்றிட்டு வரும்போது சுந்தரபாண்டியன் அங்கே போய் நீங்கள் வந்து மதுரைக்கும் படையெடுத்து வரணும், மதுரையில் அங்கே அவ்வளோ செல்வ செழிப்பான நகரம் மதுரை, இங்கே இவ்வளோ விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள், மாணிக்க கற்கள், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அவ்வளோ செழிப்பான ஊர், நீங்கள் கண்டிப்பாக படையெடுத்து வரணும்னு சுந்தரபாண்டியன் போய் அலாவுதீன் கில்ஜிட்டா வேலை பார்த்து மாலிக் கஃபூர்கிட்ட போய் படையெடுத்து வருமாறு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த இதுக்கப்புறம் இந்த நிகழ்வு வந்து மாலிக் கஃபூர் இதை சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, இந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு மாலிக் கஃபூர் வந்து படையெடுத்து வர்றாரு. தென்னகத்தில் மதுரையை நோக்கி படையெடுத்து வர்றாரு. அந்த படையில் வந்து 1311 அரசு சொத்துக்களையும் சொக்கநாதர் கோவிலை இடித்து ஏராளமான விலை மதிக்க முடியாத பொருட்களையும் மாலிக் கஃபூர் எடுத்து சென்றார். அப்புறம் ஒரு 20-25 வருஷம் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானியர்களுக்கு நேரடி கட்டுப்பாட்டான அரசாங்கம் தான் நடந்துக்கிட்டு இருந்தது. 1335 வரைக்கும் அந்த அரசாங்கம் தான் நடந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அரசர் ஆளுநர் ஜலாலுதீன் ஆசம் ஷா அப்படிங்கிறவர் வந்து டெல்லி சுல்தானோட கட்டுப்பாட்டிலேருந்து விலகி தனி சுதந்திர அரசாக அறிவித்து 1335 மதுரை சுல்தான் அப்படிங்கிற பட்டத்தை எடுத்துக்கொண்டு மதுரையின் அரசனாக ஆட்சி புரிந்து வருகிறார். இவருக்கு அப்போ இவர் இருந்த டயத்துக்கு அப்புறம் தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசர் வந்து மதுரைக்கு படையெடுத்து வந்து மதுரா விஜயம் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து கங்காதேவி அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருப்பாங்க. படையெடுத்து வந்திருப்பார். அவர் வந்து படையெடுத்து வந்து வெற்றி கண்டிருப்பார். குமார காம்பனா அப்படிங்கிறவர் வந்து மதுரைக்கு படையெடுத்து வந்து மதுரையை வந்து வெற்றி கண்டிருப்பார் 1335. அப்போ வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் ஆரம்பிச்சிடும். இது மாலிக் கஃபூர் படையெடுப்பு வந்து முடியுது. மாலிக் கஃபூர் படையெடுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இவர் 20-25 வருஷம் நேரடி கட்டுப்பாடில், அதாவது டெல்லி சுல்தானியுடைய நேரடி கட்டுப்பாடில் மதுரை செயல்பட்டு வருது. அதில் 1335 பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஜலாலுதீன் ஆசன் ஷா வந்து தன்னை சுதந்திர அரசராக சுல்தானாக அறிவிச்சுக்கிட்டு அவர் ஆட்சி புரிகிறார். பாண்டியர்களோட காலம் முடிஞ்சிருச்சு. அதில் பாண்டியர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு பட்டங்கள், பாண்டிய அரசர்களாக கூடல் கோன், கூடல்னா என்ன சொன்னேன், கூடல் அப்படிங்கிற மதுரையுடைய இன்னொரு பெயர் அப்படிங்கிறார். கூடல் கோன்னா மதுரையின் அரசன் அப்படின்னு அர்த்தம். கூடல் நகர காவலன் அப்படிங்கிற பெயர். அப்புறம் மதுராபுர பரமேஸ்வரன் அப்படின்னு பல பெயர்களில் அரசு பட்டங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம்
அவங்களுடைய காலத்துலேயும் மொழியை சார்ந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பட்டங்கள் பாண்டியர்களுக்கு இருந்திருக்குன்னு பார்க்கலாம். தொடக்க கால பாண்டியர்களுக்கு என்ன மாதிரி பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாண்டிய அதியரசன், பாண்டிய மகாராசன், மன்னர் மன்னன், அவனி சேகரன், ஏகவீரன், சகலபுவன சக்கரவர்த்தி, இந்த மாதிரி பட்டங்கள்லாம் தொடக்க கால பாண்டியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பிற்கால பாண்டியர்களுக்கு சமஸ்கிருதத்தில் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் பார்த்தீங்கன்னா, கோதண்டராமன், கோலாகலன், புவனக வீரன், கலியுக ராமன் அப்படிங்கிற பட்டங்கள்லாம் பிற்காலத்தில் சமஸ்கிருதத்தில் பாண்டியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். அப்புறம் தூய தமிழில் என்னெல்லாம் பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, செம்பியன், வானவன், தென்னவன், இந்த மாதிரி பட்டங்கள்லாம் தூய தமிழில் பாண்டியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பாண்டியர்களுடைய அரண்மனை, அரண்மனையை வந்து திருமாளிகை, திருமாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை திருமாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மணபரவன் திருமாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இரண்டு வகையான பெயர்களில் அரண்மனை கூப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குறுநில மன்னர்கள் மீது அரசர்கள் வந்து சட்டபூர்வமான மேலாதிக்கத்தை செலுத்துவாங்க. அதாவது அரியணையில் அமர்ந்து குறுநில மன்னர்களுக்கு கட்டளை இடுவது, நீங்கள் எது செய்யணும், நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னு குறுநில மன்னர்களுக்கு கட்டளை இடுவது. குறுநில மன்னர்கள் அவங்க சொன்ன கட்டளைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த அரியணைகளுக்கு பெயர்கள் என்ன, அந்த மாதிரி உட்கார்ந்து சொல்லக்கூடிய அரியணையோட பெயர் பாருங்க, முன்னைய தரையன், பாண்டிய தரையன்னா பாண்டிய நாட்டு குறுநில மன்னன் மீது அவர் வந்து கட்டளை இடுவது. கலிங்கத்தரையன் அப்படிங்கன்னா ஒரிசா, கலிங்கத்தின் மீது கட்டளை இடுவது. அந்த மாதிரி அந்த அரியணைகளுக்கு பெயர்கள் அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் அதாவது அரசர் வந்து ஒரு அரியணையில் உட்காந்துக்குவார், அரியணையில் உட்காந்துக்கிட்டு சில கட்டளைகளை தான் பிறப்பிப்பார், இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி செய்யணும்னு. அந்த மாதிரி கட்டளைகளை வந்து திருமந்திர ஓலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், திருமந்திர ஓலைனா என்ன, அரசு கட்டளைகள், வாய்மொழியாக அரசர் பிறப்பிக்கும் கட்டளைகள், அவ்வளோதான். அப்புறம் அரசு அதிகாரிகள் பாருங்கள், அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் இருந்திருக்காங்க, முதன்மை அமைச்சராக உத்தர மந்திரி இருந்திருக்கார். அதுக்கப்புறம் முக்கியமான அமைச்சர்கள் பாண்டியர்கள் காலகட்டத்தில் மாணிக்கவாசகர் முக்கியமான அமைச்சராக இருந்திருக்காரு, குலைச்சிறையார் அப்படிங்கிறவர் முக்கியமான அமைச்சராக இருந்திருக்காரு, மாரன்கரி அப்படிங்கிறவர் வந்து முக்கியமான ஆளுமைகளாக பாண்டிய அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு தலைமைச் செயலகம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் மாதிரி அப்போ வந்து அரசாங்கத்துக்கு ஒரு தலைமைச் செயலகம் இருந்திருக்குது. அந்த தலைமைச் செயலகத்துக்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்து மண்டபம் அப்படிங்கிற பெயர். அதுக்கப்புறம் வந்து அரசருக்கு பர்சனல் பிஏ, உதவியாளர்கள் இருப்பாங்கல்ல, தனிப்பட்ட உதவியாளர்கள், அவங்கள வந்து அக பரிவார முதலிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாரன் எயினன், சதன் கணபதி, ஏனாதி சதன், வீரதீரன், மூர்த்தி எயினன் போன்றவை உயர்ந்த மதிப்புக்குரிய அரசு பதவிகளாக இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து முக்கியமான அரசு பதவிகள், இந்த பதவிகளாக இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படைத்தளபதிகளுக்கு பார்த்தீங்கன்னா, பள்ளிவேலன், பரந்தக பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன் அப்படிங்கிற பேர், அப்புறம் தென்னவன், தமிழ்வேலன் அப்படிங்கிற, தமிழ்வேலன், தென்னவன், தமிழ்வேல் அப்படிங்கிற பேர், சில பட்டங்களும் அவர்களுக்கு இருந்திருக்கு படைத்தளபதிகளுக்கு. அப்புறம் அரசு, டிவிஷன் ஆஃப் எம்பையர், அரசை எவ்வாறு பிரிச்சிருக்கிறாங்க, பேரரசு இருக்கும், அந்த அரசு கீழே பார்த்தீங்கன்னா மண்டலங்கள், மண்டலங்கள்னா ஸ்டேட்ஸு, அப்புறம் வளநாடு, நாடு, கூற்றங்கள் அப்படின்னு ஒவ்வொரு கட்டமாக நாடு பிரிக்கப்படுது. அதில் நாடு கூற்றம் வந்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மங்களம், நகரம், ஊர், குடி ஆகிய குடியிருப்புகளை கொண்டவையாக இருந்தது. எது நாடும் கூற்றங்களும், மண்டலம்னா ஸ்டேட்னு சொல்லிட்டேன், வளநாடுனா ஒரு டிஸ்ட்ரிக் மாதிரி, நாடுனா வேளாண்மை நிலம், இந்த வேளாண்மை நிலத்தில் பலதரப்பட்ட மக்கள் தங்கியிருப்பாங்க, கூற்றங்கள்லையும் பலதரப்பட்ட மக்கள் தங்கியிருப்பாங்க. நாடு கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் மங்களம், நகரம், ஊர், குடி அப்படின்னு பல்வேறுபட்ட குடியிருப்புகளை கொண்ட ஒரு இடமாக அது இருந்திருக்குது. அப்புறம் பாசன ஏரிக்கு கீழ் இருக்கும் பகுதியை வந்து குளக்கீழ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு தனிச்சிறப்பான அரசியல் பிரிவாக இருந்திருக்கு. குளக்கீழ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெர்டைல் லேண்டு, ஏன்னா பாசன ஏரிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஊர் இல்லையா, அதனால அது வந்து ரொம்ப முக்கியமான ஊர். எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மதுரை நகரத்தை வந்து வடக்கூழ் கீழ் மதுரை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கல்வெட்டுகள்லாம் இந்த மாதிரி தான் தெரிவிக்குது, மதுரை நகரத்தில் வந்து வடக்கூழ் கீழ் மதுரை அப்படின்னு. அதாவது பாசன ஏரிக்கு கீழே இருக்கும் பகுதி குளக்கீழ் அப்படின்னு அழைக்கப்படுது. அது வந்து ஒரு தனிச்சிறப்பான அரசியல் பகுதியாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண் நிலங்கள் வந்து, வேளாண் நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா என்ன மாதிரி தன்மைகள் இருக்குது, அதோட நிலத்துடைய அளவு என்ன, அப்புறம் அதில் எந்த மாதிரி வரிகள் வந்து நம்ம விதிக்கலாம், வசூலிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வேளாண் நிலங்களின் தன்மைகள், மதிப்பீடு, வரிகளை விதிப்பது நாட்டாருக்கு முக்கியமான வேலையாக இருக்குது. நாட்டார் அப்படின்னு சொல்லிங்கிறது வந்து யார், நாடில் இருக்கக்கூடியவங்க நாட்டார், நாடில் இருக்கக்கூடிய நில உடைமை சொந்தக்காரங்க தான், நில உடைமையாளர்கள் தான் நாட்டார், அவங்க தான். அப்புறம் நில அளவிடும்போது 14 மற்றும் 24 அடி நிலமுள்ள களிகளை பயன்படுத்தினார். அதாவது 14 அடி 24 அடிங்கிற
ப்ரொபோர்ஷன் வச்சு தான் நிலங்களை வந்து அவங்க அளந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலத்தை பெற்றவர் அந்த நிலத்தின் பெயர் என்ன. பாண்டிய மன்னர்கள் வந்து பல வகையான நிலம் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய மக்களுக்குன்னா குழுக்களுக்கு, சில முக்கியமான அரசியல் சில முக்கியமான பங் அங்க வகிக்கிறவங்களுக்கு நிலங்களை கொடுத்துருக்காங்க. அந்த கொடுக்கப்பட்ட நிலத்தின் பெயர் என்ன, கொடுக்கப்பட்டவர் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பிராமணர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலபோகம் அப்படிங்கிற நிலத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு உலோக வேலை செய்பவர்கள், இரும்பு உலோக வேலைனா இந்த ஆசாரிகள் வந்து இரும்பு ஆசாரி இருப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ உலோகம் செய்கிறது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான இடம், ஏன்னா இரும்புல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள்லாம் தயாரிக்க முடியும். இரும்பு இல்லாமல் நம்ம வந்து எந்த வேலையுமே பண்ண முடியாது இல்லை. இப்போ எந்த பொருள் செய்யணும், எந்த பொருள் இருந்தாலும் அதுக்கான இரும்பு பொருள் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் இரும்பு உலோக வேலை செய்பவர் வந்து தட்டார்காணி அப்படிங்கிற நிலம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மரவேலை செய்வோருக்கு வந்து தச்சர் மானியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி கற்பிக்கும் பிராமணர்களுக்கு, பிராமண குழுவுக்கு, இந்த பிராமண குழு வந்து கல்வி கற்பிக்கும் அந்த குழுவுக்கு பார்த்தீங்கன்னா விருத்தி அப்படிங்கிற நிலத்தை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நிலத்தை பெற்றவர்கள், அப்புறம் நிலம் அந்த நிலத்தின் பெயர், இதையெல்லாம் பாண்டிய மன்னர்கள் கொடுத்தது. அப்புறம் பாண்டியர்களின் நிர்வாகம் வந்து 600 to 800 வரை எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியணும். அவங்களுடைய சமூகமும் 600 to 800 வரை எந்த மாதிரி இருந்ததுன்னு நமக்கு தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு நிர்வாகத்தை பார்ப்போம். 800 வருடத்தைச் சேர்ந்த மானூர் அப்படிங்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, கிராம நிர்வாகத்தை பற்றி செய்திகளை நமக்கு சொல்லுது. அது என்ன மாதிரி செய்திகள் தருது, பாண்டிய கிராம நிர்வாகமும் கிராம சபைகளும் குழுக்கள் என சோழர் ஆட்சியில் எப்படி உள்ளாட்சி முறையில் இருந்ததோ அதே போன்றே இங்கேயும் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சமூகம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சமூகம் இருந்திருக்கு, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வந்து அந்த காலகட்டத்தில் 600 to 200 பெரிய லெவலில் பக்தி இயக்கம் வந்து பெரிய லெவலில் தோற்றுவிச்சு பக்தி இயக்கம் வந்து பெரிய லெவலில் நடக்குது. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள் முக்கியமான நாயன்மார்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தமிழ் மொழி வளர்ப்பு வந்து இந்த காலத்தில் முக்கியமாக இருந்திருக்குது. கடுமையான மத மோதல்கள் இருந்திருக்கு. எந்த மாதிரி மத மோதல்கள், பக்தி இயக்கத்தின் எழுச்சியின் காரணமாக சமண புத்த மதத்தை சார்ந்த அறிஞர்களிடம் விவாதம், அதாவது என்ன மாதிரி விவாதம் நடத்துவாங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு இந்த விவாதத்தில் யாருடைய மதம் வந்து சிறப்பான கோட்பாடை சொல்லியிருக்குது, இந்த மதத்தில் என்ன நன்மை இருக்குது, இந்த மாதிரி இதில் என்ன பிரச்சனை இருக்குது, விவாதம் நடத்தி எல்லா விவாதத்துலேயும் வெற்றி கண்டிருக்கிறாங்க. யார், பக்தி இயக்கத்தின் எழுச்சியில் வைணவமும் சைவமும் வெற்றி கண்டிருக்கு, புத்தத்தையும் சமணத்தையும். அப்புறம் இவங்களுடைய பொருளாதாரம், நமக்கு இவங்களுடைய பொருளாதாரம் முக்கியமாக தெரியும். இவங்க பொருளாதாரம் வந்து வேளாண் சார்ந்த பொருளாதாரம், வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம்னால ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இரிகேஷன், டேங்க் இரிகேஷன், ஏரிகள், குளம் அமைப்பது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொருளாதாரத்துக்கு கீழே நமக்கு என்ன வரும், வணிகம். முக்கியமாக என்ன மாதிரி வணிகம் பண்ணியிருக்காங்க, மேற்கு கடற்கரை துறைமுகத்தில் அரேபியர்கள் வந்து 7th century குடியேறி இருக்காங்க, 7th century காலகட்டத்திலேருந்தே குடியேறி இருக்காங்க. அப்போதுலேருந்தே அவங்க வந்து வணிகம் செஞ்சுட்டு இருக்காங்க. பின்னர் ஆட்சிக்கு பாண்டியர்கள் வந்ததுக்கப்புறம் கிழக்கு கடற்கரை கரையிலையுமே இவங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு முக்கியமாக குதிரை வணிகம் செழித்தோங்கி வழங்கியிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரபு தலைவன், அரபுகளின் தலைவன் வந்து மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் என்பவரால் ஒரு முகவர் நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு முகவர் அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, முக்கியமாக பாண்டியர்களுக்கு குதிரையை இறக்குமதி செய்யக்கூடிய வேலையை அந்த நிறுவனம் செஞ்சுருக்குது. யாருடைய நிறுவனம், மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிறவருடைய நிறுவனம், அது வந்து ஒரு முகவர் நிறுவனம். அப்புறம் வணிகர்கள் வந்து கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா நிகமத்தோர், நானாதேவி, திசை 1500 மணிகிராமத்தார், 11 விஷயத்தார் அப்படிங்கிற பல பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வணிகர்களுடைய கல்வெட்டுகள் நமக்கு தெரியப்படுத்துது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களில் வந்து வணிக குழுக்கள் இயங்கிய இடம் என்னன்னு நமக்கு தெரியணும்ல, குடும்பாலூர், அதுக்கப்புறம் பெரியகுளம், இது ரெண்டும் அந்த அவங்களுடைய இடம். அதுக்கப்புறம் குதிரை வணிகம் செய்வோர் வந்து குதிரை செட்டி என்று அழைக்கப்பட்டனர். அதுக்கப்புறம் வணிகத்தில் பரிமாற்றங்கள் வந்து என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு தெரியணும். பரிமாற்றமாக முக்கியமாக என்ன மாதிரி செஞ்சாங்கன்னா, தங்க நாணயங்களை கொடுத்து தங்க காசுகளை கொடுத்து பரிமாற்றம் நடந்திருக்கு. அவை காடு, பழங்காசு, அன்றாட நற்பழங்காசு, கணம், களஞ்சு, பொன், அந்த மாதிரி பல பேரில் கூப்பிட்டுருக்காங்க இந்த தங்க காசுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வணிகர்களின் கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுமே அவங்களுடைய பெயரை தாங்கியே இருப்பாங்க, வணிகர்களின் பெயரை தாங்கி, அதாவது 1500 உடையார், 1500ங்கிறது அவங்களுடைய குழுக்கள் இல்லையா, அவங்க அந்த 1500 உடையார் அப்படிங்கிறது அந்த வணிகர்கள் கடவுளாக இருந்திருக்கு, அவங்க பெயரை தாங்கிய கடவுளாகவே இருந்திருக்கு. அப்புறம் சொக்கநாயகி அம்மன், இதுவுமே அந்த வணிகர் கடவுளாக இருந்திருக்காங்க. அப்புறம் பாசனம், பல்லவர்களுக்கு நிகராக ஏரிகளை வெட்டியிருக்காங்க. பல்லவ சாம்ராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏரி, காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஏரியை இன்றளவும் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பல ஏரிகள் வந்து பல்லவர் காலத்து ஏரி. அதே மாதிரி பாண்டியர்களும்
வறண்ட ஏரியா பார்த்தீங்களா, ராமநாதபுரம் அந்த ஏரியாலாம், அதனால நிறைய ஏரியை வெட்டியிருக்கிறாங்க. ஏரிகளின் பெயர்கள் பார்த்தீங்கன்னா, வாசுதேவ பேரேரி, வீரபாண்டிய பேரேரி, ஸ்ரீவல்லப பேரேரி, பராக்கிரம பாண்டிய பேரேரி, மன்னர்கள் பெயரை தாங்கிய பல ஏரிகள் இருந்திருக்கு. சில ஏரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளின் பெயரை தாங்கி சில ஏரிகள் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட முக்கிய ஜீவ நதி ரெண்டு நதி பாண்டியர்களுக்கு, ஒன்று தாமிரபரணி, இன்னொன்று வைகை. அப்போ இந்த ரெண்டு ஆற்றின் இரு கரைகளிலையும் நீர்ப்பாசங்களுக்கு குளங்களை வெட்டி அந்த குளங்கள் மூலம் கால்வாய்கள் வெட்டப்பட்டு விளைநிலங்களுக்கெல்லாம் கொண்டு சென்றிருக்காங்க. அப்புறம் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி வணிகர்கள் சோழ காலத்தில் வணிகர்கள் வந்து உதவி இருக்காங்களோ அதே மாதிரி பாசன வசதிக்காக இங்கேயுமே வணிகர்கள் வந்து உதவி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருப்பை குடிக்கிழவன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் தலைவராக செயல்பட்டுருக்காரு. அவர் வந்து பல ஏரிகளை வெட்டியதுடன் அவற்றை பழுதுபார்க்கும் வேலையும் செஞ்சுருக்காங்க. அப்புறம் நில உடைமையாளர்கள் யாருன்னா பூமி புத்திரர் அப்படிங்கிறவங்க நில உடைமையாளர்கள் எனப்பட்டனர். அப்புறம் வரலாற்று நோக்கில் இவர்கள் உள்ளூர் குடிகளாக இருந்ததால் நாட்டு மக்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். இவர்களுக்கு சமுதாய குழு சித்திரமேனி பெரிய நாட்டார் அப்படின்னு இவங்களாக கூறப்பட்டது. இவங்களுடைய கல்வி சமஸ்கிருதத்தையும் வளர்த்துருக்காங்க, தமிழையும் நிறைய வளர்த்துருக்காங்க. கடிகை சாலை வித்யாஸ்தானம் ஆகிய நிலையங்களில் பிராமணர்கள் சமஸ்கிருதம் பயின்றனர். அதுக்கப்புறம் பட்ட விருத்தி சாலபோகம்ங்கிற அறக்குடைகளை கொடுத்து கல்விக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தமிழ் வளர்க்கவும் மகாபாரதத்தை மொழிபெயர்க்கவும் ஒரு கலைக்கழகம் அமைக்கப்பட்டதாக செப்பேடுகள் கூறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கிய நூல்கள் பார்த்தீங்கன்னா திருப்பாவை, திருவம்பாவை, திருவாசகம், திருக்கோவை போன்ற திருமந்திரம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களுடைய இலக்கிய இவங்க காலகட்டத்தில் வந்த இலக்கிய நூல்கள். மதம் பார்த்தீங்கன்னா இவங்க சமணர்களாக இருந்து சைவ மதத்துக்கு மாறியிருப்பாங்க. இதில் முக்கியமாக அரிகேசரி மாறவர்மன் சொல்லி ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து கூன்பாண்டியன்னு அவரை சொல்லுவாங்க. ஏன்னா சமணர்களை வந்து கழுவேற்றி இருப்பார். ஏன் அவரை அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிர சைவர்களாக இருக்கிறது, இல்லை தீவிர வைணவர்களாக இருக்காங்க, இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருந்துருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வந்து பல வேத சடங்குகளை செஞ்சுருக்காங்க. அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்ப யாகம், வாஜ்பாய் யக்னம், இந்த மாதிரி பல வேத சடங்குகளையும் செஞ்சு வேள்விக்குடி செப்பேடுகள், இந்த மாதிரி இவங்க வந்து பல வேத சடங்குகளை செஞ்சுருக்காங்கிறத குறிப்பிடுது. அப்புறம் திருவரங்கத்துலையும் சிதம்பரத்துலேயும் பொற்கோவில், அதாவது பொற்கோபுரம் கோவில் மேலே கருவறை மீன் உள்ள விமானத்தில் தங்க தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கு இவங்க காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அரசர்கள் சைவத்தையும் வைணவத்தையும் சமமாக தான் நடத்தியிருக்காங்க. சில சமயம் மட்டும் எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கு, எக்ஸ்ட்ரீம் சைவம் இல்லை எக்ஸ்ட்ரீம் வைணவமாக இருந்திருக்கிறாங்க. கோவில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான கோவில்கள் இருந்திருக்குது. இப்போ முதல் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்லறை கோவில்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு கோயில்கள். கல்லறை கோயிலில் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டீஸ்வரம் ஒரு எடுத்துக்காட்டு, குடைவரை கோயில்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி, அதுக்கப்புறம் கட்டமைப்பு கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில். பிற்காலத்தில் வந்த பாண்டியர்கள் வந்து எந்த இடைக்காலம் பிற்கால பாண்டியர்கள் வந்து பெருசாக எந்த கோயிலுமே கட்டலை. அவங்க வந்து ஆல்ரெடி கட்டியிருந்த கோயிலை புதுப்பிக்கிறது, அதில் இன்னும் மாடவீதியை பெருசாக்குறது, கோபுரங்கள் எழுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் அவங்க கோயிலெலாம் பார்த்தா தெரியும், குடைவரை கோயில் ஆனைமலையில் பாருங்கள், எந்த மாதிரி மலையை குடஞ்சி அதுலேருந்து கோயில் கட்டினது. அதுக்கப்புறம் சமண சிற்பங்கள், கழுகுமலை, கழுகுமலை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழுகுமலையில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சமண சிற்பங்கள் இருக்குது பாருங்கள், மகாவீரர் உட்கார்ந்துருக்க மாதிரி. அப்புறம் சித்தன்ன வாசலம், இந்த மாதிரி தான். அப்போ இவங்களுடைய கோவில்களை வந்து மூன்று வகையாக பிரிச்சுருக்கோம், கல்லறை கோயில்கள், குடைவரை கோயில்கள், கட்டமைப்பு கோயில்கள். நன்றி, நம்ம மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.